ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீன் பிரதர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு சின்ன பெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா பேரால் டாகு கேட்லாம் வளர்க்க முடியாது, அவங்களுக்கான பெட்டு தான் இது. இப்படி சொன்ன உடனே இது லவ் பேர்ட்ஸோ இல்லை கிளியோ நினச்சிடாதீங்க, இது வேறு வகையான பெட்டு. ஆமாம், நம்ம ஹாம்ஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாம்ஸ்டர் பார்க்குறதுக்கு எலி மாதிரியே இருந்து, இது வந்து எலி இல்லை, எலி பண்ணுறது நிறையா வேலையை இது பண்ணாது, கொஞ்சம் கொஞ்சம் இது தான் பண்ணும். எலி மாதிரி அவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காது. ஹாம்ஸ்டர் வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறதா இல்லை ஹாஸ்டலில் வளர்க்குறதா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் ஹாம்ஸ்டர். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, அந்த ஹாம்ஸ்டரோட லைஃப் ஸ்பேன் தான் ரொம்பவே கம்மியாக இருக்கும். 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும், 3 to 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் ஹாம்ஸ்டர். எப்படின்னா, டாக் எடுத்து ஒரு பெஸ்ட்டு பெட்டாக அவங்களுக்கு இருக்கும் நீங்கள் வளர்க்கணும்னா. இப்போ டாக் வளர்க்க முடியாதவங்க ஹாம்ஸ்டரை போட்டு வளர்க்கலாம். ஹாம்ஸ்டரை வந்து 2 மெத்தடில் போட்டு எல்லாம் வளர்ப்பாங்க. ஒரு சிலர் கூண்டில் போட்டு வளர்ப்பாங்க, ஒரு சிலர் ஃபிஷ் டேங்க்கில் போட்டு வளர்ப்பாங்க. ரெண்டில் எது பெஸ்ட்டு மெத்தட்னு பார்த்தோம்னா ஃபிஷ் டேங்க்கை தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்போ கூண்டில் போட்டு வளர்க்குறோம்னா அந்த ஹாம்ஸ்டர் அதுவாக மேலே ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி ஏறுச்சுன்னா அது தப்பிக்கிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. அது நம்மக்கிட்ட பழகலைன்னா நம்மகிட்டருந்து தப்பிச்சு ஓட தான் மெயினாக பார்க்கும். ஃபிஷ் டேங்க்னால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதனால் அப்படி ஒன்றும் தப்பிச்சு ஓடுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம அதை நல்லா பார்க்க முடியும் ஃபிஷ் டேங்க் வச்சோம்னா. ஃபிஷ் டேங்க்கில் அப்படி ஒன்றும் ஏறாது, ஜம்ப் பண்ணாது, அமைதியாக அது உள்ளே விளாண்டுக்கிட்டே இருக்கும், அதை பார்க்க நல்லாயிருக்கும். ஹாம்ஸ்டர் எப்படின்னா எப்போயுமே நல்லா துரு 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 துருன்னு இருக்கும். இதுவும் நம்ம டாக்ஸில் லேபர்டார் மாதிரி தான், இதுக்கு எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அது வாட்டுக்கு. அதனால் இதுவும் நல்லா வெயிட் போடும். அதனால் இதுக்கு நம்ம விளாட்றதுக்கு உள்ளே கொஞ்சம் டாய்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த டாய்ஸில் இது விளாட்றத பார்க்க உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரன்னிங் வீல் வைப்பாங்க இதுக்கு, அந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபிஷ் டேங்க்கில் வளர்க்குறோம்னா கீழே வந்து மரத்தூள் இல்லைன்னா ஹாம்ஸ்டருக்குன்னு ஒரு சில பெட்டு மாதிரி விற்பாங்க, அதை வாங்கி போடணும். அப்போ தான் அது பாத்ரூம் போனாலும் எது பண்ணாலும் அவ்வளோ ஒன்றும் ஸ்மெல் வராது. அதை நம்ம மந்த்லி ஒன்ஸ் மட்டும் மாற்றினா போதும், அந்த மாதிரி இருக்கும் ஹாம்ஸ்டர் வளர்க்குறதுல. ஓகே, இது எலி மாதிரி இருக்குது, அப்போ நம்மளை கடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக கடிக்காது. இது எப்போ கடிக்கும்னா, நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு போய் இதை தொட்டோம்னா அதோட சாப்பாடுன்னு நினச்சி வேணா கடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி கடிக்கிறதுமே நமக்கு அப்படி ஒன்றும் வலிக்காது, ரத்தம் வர அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. இந்த ஹாம்ஸ்டருக்கு நம்ம பார்த்தோம்னா அதோட இடத்துலேயே கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். ஏன்னா இப்படி இருந்தாலும் ஒரு எலி வகை தானே, இருந்தாலும் அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம இது வந்து ஒரு குறைச்சி குறைச்சி சாப்பிட்ற அனிமல், அதனால் இது எப்போ பார்த்தாலும் நம்ம எதை கொடுத்தாலும் நல்லா குறைச்சி குறைச்சி சாப்பிட்டுக்கிட்டே அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ஹாம்ஸ்டரு. இந்த ஹாம்ஸ்டர் எப்படின்னா காலையில் ஃபுல்லாக தூங்கிட்டு நைட்டு ஒரு சாயங்கால நேரம் இந்த மாதிரி தான் நம்ம அந்த ஹாம்ஸ்டர் எழுந்திரிச்சு நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதனால் இது யாருக்கு சூட்டபுள்னு பார்த்தோம்னா, காலையில் ஃபுல்லாக நம்ம வேலை போய் வெளியில் போயிட்டு காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் நம்ம கொஞ்ச நேரம் அது கூட விளாட்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹாம்ஸ்டர் ரொம்பவே சூட்டபுளான பெட்டு. இது வந்து கொஞ்சம் டக்குனே பழகிரும், பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே நல்லா பாசமாகவே இருக்கும். இதுக்கு மேலே நாங்கள் ஹாம்ஸ்டரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரோம், அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள், அதுலேயே நிறையா நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ இந்த ஹாம்ஸ்டரில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. இதில் ஒரு 5 வகை இருக்குது, இல்லை நிறையா வகை இருக்குது, ஆனால் நம்ம பெட்டாக வளர்க்குறதுக்கு ஒரு 5 வகை தான் இருக்குது. அது என்னென்னா, சிரியன் அதாவது கோல்டன் ஹாம்ஸ்டர்னு சொல்லுவாங்க, டார்ஃப் ஹாம்ஸ்டர், ரஷ்யன் ஹாம்ஸ்டரு, விண்டர் ஒயிட் ஹாம்ஸ்டரு, சைனீஸ் ஹாம்ஸ்டர். இதில் இங்கே நம்ம சைடு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 3 ஹாம்ஸ்டர் தான் இங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. சிரியன் ஹாம்ஸ்டர், டார்ஃப் ஹாம்ஸ்டர், சைனீஸ் ஹாம்ஸ்டர். சிரியன் ஹாம்ஸ்டர் பற்றி பார்த்தோம்னா இதுதான் நல்ல பாப்புலரான ஹாம்ஸ்டர். இதுக்கு வந்து கோல்டன் ஹாம்ஸ்டர்னு இன்னொரு பேர் இருக்குது, ஏன்னா இது வந்து கோல்டன் கலரில் இருக்கிறதுனால. இதிலே கொஞ்சம் நல்லா ஹை கோட்டில் இருக்குது, அதாவது முடி கொஞ்சம் அதிகமாக இருக்க ஹாம்ஸ்டர்னால் அதை வந்து டெடி ஹாம்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாம்ஸ்டர் எப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு மொரட்டு சிங்கிள். இது வந்து அதோட கேஜில் இது எப்பயுமே தனியாக தான் இருக்கும்னு ஆசைப்படும் இந்த ஹாம்ஸ்டரு. இந்த ஹாம்ஸ்டர் கூட நம்ம இன்னொரு ஹாம்ஸ்டரை புதுசாக வாங்கி போட்டோம்னா ரெண்டும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்குனா நம்ம இது சின்னது தானே அப்படின்னா சண்டை போகுதுன்னு நம்ம நினச்சோம்னா அது நம்ம மேலே தான் தப்பு. இது சண்டை போடுறதுல ஒரு சில சமயம் இறந்து போகிறது கூட சான்ஸ் இருக்குது. ரத்தம் வந்து நெகம்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், பல் நல்லா ஷார்ப்பாக இருக்கும், அந்த அளவுக்கு சண்டை போடும் ரெண்டும். ஆனால் அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல. அதுக்கிட்ட எப்படி இருக்கோ நம்மக்கிட்ட அதோட ஆப்போசிட்டாக நம்மகிட்ட நல்லா தான் பழகும். ஒரு டாக் நம்மக்கிட்ட எப்படி பழகுதோ அதே மாதிரி தான் இது நம்மக்கிட்ட நல்லா பழகும்.
நம்மளை கடிக்கிறது அந்த மாதிரி வேறு ஒன்றும் செய்யாது. இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா 2 to 3 இயர்ஸ் போட்டிருக்காங்க. இதோட வெயிட் வந்து 100 to 150 கிராம் இருக்கும். இதோட லென்த்து வந்து பார்த்தோம்னா 13 to 18 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டுவார்ஃப் ஹாம்ஸ்டர். டுவார்ஃப் ஹாம்ஸ்டர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்த சிரியன் ஹாம்ஸ்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இது எப்பயுமே கூட்டமாக கூட்டமாக தான் வாழணும்னு ஆசைப்படும். அதுக்காக நம்ம கூட பழகாதுன்னா இல்லை, நம்ம கூடயும் பழகும், மற்ற ஹாம்ஸ்டர் கூட இது நல்லாயிருக்கும். இந்த ஹாம்ஸ்டருக்கு பார்த்தோம்னா லைஃப் ஸ்பேன் அதே மாதிரி தான், 2 to 3 இயர்ஸு. அப்புறம் வெயிட் பார்த்தோம்னா இது அதை விட கம்மி, 20 to 25 கிராம் தான் வரும். இதோட ஹைட்டு லென்த்து பார்த்தோம்னா 5 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இதோட லென்த்தும் இருக்கும். நெக்ஸ்ட்டு சைனீஸ் ஹாம்ஸ்டர். இது பார்த்தோம்னா கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் எலி மாதிரியே தான் இருக்கும். மற்ற அந்த ரெண்டை விட இதுக்கு வால் கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்கும். இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா 2 to 3 இயர்ஸ் தான். இதோட வெயிட் பார்த்தோம்னா 45 கிராம்குள்ளே தான் இருக்கும். இதோட ஹைட்டு வந்து 13 சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஹாம்ஸ்டர் எதெல்லாம் சாப்பிடும்னு பார்த்தோம்னா வெஜ்ஜு சாப்பிடும், ஃப்ரூட் சாப்பிடும், நான்வெஜ்ஜும் சாப்பிடும் ஹாம்ஸ்டர்ஸு. இந்த மாதிரி நம்ம ஹாம்ஸ்டருக்கு சாப்பாடு வைக்கலாம். ஒரு கேரட்டை போட்டாலே போதும், அது வாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அதை வச்சுட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா அது எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சிடும் ஹாம்ஸ்டர்ஸு. அதனால் பழசை சாப்பிட்டா அதுக்கு ஏதாவது ஆயிரும். நம்ம அந்த பழசை சாப்பிடாமல் அதை எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சுருக்கிறது அப்பப்போ நம்ம எடுத்து அதை க்ளீன் பண்ணிடணும் அந்த ஹாம்ஸ்டர்ஸ். இதுக்கு நம்ம ஃபுட்டு தண்ணி பார்த்தோம்னா நம்ம பவுலில் வைக்கக்கூடாது. ஹாம்ஸ்டரோட உடம்புல தண்ணியே படக்கூடாது. ஹாம்ஸ்டருக்குன்னு தனியாக ஒரு சில பாட்டில்லாம் பெட் ஷாப்பில் வைப்பாங்க, அதை வாங்கி நம்ம மாட்டி விட்டுருணும் ஹாம்ஸ்டருக்கு. அப்போ எப்படி ஹாம்ஸ்டர் அதை சுத்தம் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கப்பில் இல்லை ஏதாவது ஒன்றில் மண்ணை நம்ம எடுத்து வச்சிடணும். அந்த மண்ணில் தான் அது ஹாம்ஸ்டர் டெய்லியும் அதுவே அதை க்ளீன் பண்ணிக்கிறோம். ஹாம்ஸ்டர் பார்த்தோம்னா 3 மாதத்துலேயே அடல்ட் ஆயிரும். அதோட ப்ரெக்னென்சி டைம் பார்த்தோம்னா 22 நாளுக்குள்ளேயே அது ப்ரெக்னென்சி டைம் அதுக்கு முடிஞ்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, ஹாம்ஸ்டர் குட்டி போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த குட்டியை கொஞ்சிரும் அப்படின்ட்டு எதுவும் தொட்டக்கூடாது. நம்ம மேலே அடிக்கிற வாசம் அந்த குட்டி மேலே அடிச்சுன்னா ஹாம்ஸ்டரே அதை கடித்து சாப்பிட்றோம், அதாவது கொன்றுரும். அதனால் ஹாம்ஸ்டர் குட்டியை அதுவே பார்த்துக்கிற மாதிரி விட்டுறணும். ஒரு 1 to 2 வீக்லேயே ஹாம்ஸ்டர் குட்டியுமே நல்லா பெருசாகிடும். நீங்கள் இப்போ ஹாம்ஸ்டர் வாங்க போகிறீங்கன்னா ஒரு குட்டியாகவே வாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஹாம்ஸ்டர் வாங்குறீங்கன்னா சிரியன் ஹாம்ஸ்டர் தான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஏதாவது ஹாம்ஸ்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஹாம்ஸ்டர் என்ன டைப்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்ம போட்டிருந்த ஹாம்ஸ்டர் வீடியோ போய் பாருங்கள், அது நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வீடியோக்குள்ளேயே 2 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து எங்கள் ஹாம்ஸ்டர் நேம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து என்னோட ஹாம்ஸ்டர் வந்து இன்றைக்கி என் கையில் உட்காந்து சாப்பிட்டுச்சு அந்த மாதிரி கமெண்ட் போட்டிருந்தார். ஹாம்ஸ்டருக்கு முக்கியமாக நம்ம சாக்லேட் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கக்கூடாது, அதையும் நாங்கள் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்போம், போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாம்ஸ்டர் வாங்க போகிறாங்க இல்லை ஏதாவது பெட்டு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் நம்ம ட்வின்பயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.